நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் காவல் சரகத்தில் இளைஞர்களின் பற்கள் பிடுங்கப்பட்ட விவகாரம் தொடர்பாக பாதிக்கப்பட்ட இளைஞர்களின் உறவினர்கள் புகார் அளித்துள்ளதாக அண்மைச் செய்திகளில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பையங்களோட சேர்ந்தவங்க நம்ம இருந்த நாள்னா ஏதாவது தண்ணி அடிப்பானது வந்து கஞ்சா கஞ்சா அதை வந்து பழக்கமே கிடையாது. அப்படி கெட்ட பழக்கமே கிடையாது. நல்ல பையன்டாவது அவனுக்கு பேப்பர் இல்லை. என்ன என்ன பண்ணாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல போய் அவனை எடுத்து எங்களுக்கே தெரியாது. போலீஸ்காரங்க தான் அடிச்சிட்டாங்க. அடிச்சு போதும் அவனுக்கு சொல்லி கொடுத்து பழைய பழைய வச்சுட்டு இவனை கேட்பார் இல்லைல்ல அதனால இவனை வச்சு தாக்குட்டாங்க. பல்ல அது முடிஞ்சிருக்காங்களா? பல்ல பிடிங்கிருக்காங்களா? அடிச்சிருக்காங்க. பல்ல பிடுங்கிறதுல இருக்காங்க. பல்ல பிடிக்கிட்டாங்க. பல்ல எழுந்துக்குமே கதாப்பல்ல விழுந்துட்டு பல்ல கொடுத்துட்டு ஒரு கல்ல வச்சு அடிச்சா விடாம என்ன செய்யும்? மகாராஷ்டிரா காரனா எந்த ஊர் காரணம்? ஆமா, இப்ப சஸ்பெண்ட்ல தானே இருக்கான். சஸ்பெண்ட்ல இருக்கான். அவன் தான் அந்த சேரியில போடுறாங்க. அவன் மாறி வரணும். எல்லாரும் அடிச்சுட போடுறாங்களா? அவங்க கோயில்ல சேரிக்காரன் சும்மா அடிச்சா கண்ணுக்கு போறாங்க. ஆள் எப்படி இருப்பாங்க? சொன்ன நாளுக்கு அவன் கஞ்சாவும் குடிக்க மாட்டான், ஒன்றும் குடிக்க மாட்டான். நல்ல பையன். இந்த போலீஸ் இருந்துச்சுன்னா அவன் கஞ்சா அவங்க தான் எப்படினாலும் பேசுவாங்கள. போலீஸ் எப்படினாலும் இப்போ இனியும் ஒரு கேஸ் போட்டு உள்ள அவங்க மட்டும் தள்ளிடுவாங்க. போலீஸ் உங்களுக்கு தெரிஞ்சிடமா அங்கே அந்த பையன் அப்படி கிடையாது. கடவுளுக்கு அன்னாரமாட அறிய சொல்லணும் இன்னைக்கு. அப்போ அப்படி செயலே கிடையாது. அவனுக்கு பேச மாட்டான். பேசாட்டும் இருக்கும். பேசாட்டாலும் சரிதான். அவன் வந்து நல்ல பையன். கஞ்சாவா கஞ்சா ஒன்றுமே கிடையாது. சும்மா நாள் போலீஸ் தப்பிக்கிறதுக்கு ஒரு நாலு பேர் இருக்கானுவோம். அவனுங்க போலீஸ் இருந்தாலும் சுற்றுவானுவோம். மிசாச்சு அவனுக்கு ஒரு கதானா போட்டு கொடுக்க வைக்கும். இது பற்றிய கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் செல்வராஜ் வழங்க கேட்கலாம். செல்வராஜ், இது பற்றி விரிவாக பதிவு செய்யுங்க. நிச்சயமாக ஜெயா, நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் பகுதியில் கிட்டத்தட்ட 48க்கும் மேற்பட்ட இளைஞர்களை காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து விசாரணை என்ற பெயரில் முன்னாள் உதவி காவல்துறை கண்காணிப்பாளர் பல்வர் சிங் அவருடைய பற்களை மிக கொடூரமாக பிடுங்கியுள்ளார். அப்போது அவர் துடித்துடித்துக் கொண்டு இருந்த நிலையில் அவர் பற்களை பிடுங்கிய சம்பவம் என்பது நாடு முழுவதும் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில அடுக்கடுக்காக தொடர்ந்து பல்வர் சிங் மீது பல குறிப்பாக அம்பாசமுத்திரம் கல்லிடைக்குறிச்சி பாப்பாக்குடி பாவநாசம் வீக்கேபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதியைச் சேர்ந்த இளைஞர்களும் அடுக்கடுக்காக தங்களுடைய புகார்களை தெரிவித்துக் கொண்டு வருகிறார்கள். இந்நிலையில பாத்தீங்கன்னா நம்ம நேரடியாகவே ஒவ்வொரு பகுதிக்கு நேரடியாக சென்று போகும்போது பொதுமக்களை வந்து காவல்துறையை மிரட்டி வைத்துள்ளார்கள். தங்களிடம் யாராவது வந்து உங்களிடம் வந்து இந்த பற்களை புடிங்க சம்பவம் தொடர்பாக ஏதேனும் கேட்டால் அவர்களிடம் பதில் சொல்லக்கூடாது, குறிப்பாக ஊடகங்களுக்கும் பதில் சொல்லக்கூடாது. அதே போல உயர்மட்ட குழு வந்து மூத்த ஐஏஎஸ் அதிகாரி அமுதா தலைமையில் அமைக்கப்பட்டுள்ள குழுவிற்கும் நேரடியாக சென்று ஆஜராகி தங்கள் வாக்குமூலத்தை பதிவு செய்யக்கூடாது என தொடர்ந்து மிரட்டப்பட்டு வருவதை பார்த்து கொண்டிருக்கிறோம். மேலும் காவல் நிலையத்திலேயே அவர்கள் எந்த அளவிற்கு பொதுமக்களை மிரட்டி என பற்கள் புடுங்கப்பட்ட சிறுவர்களை எந்த அளவுக்கு மிரட்டி உள்ளார்கள் என்பது தொடர்பாக தான் இந்த பொதுமக்கள் அவர்களிட தங்கள் நேரடியாகவே தெரிவித்த கருத்தது. குறிப்பாக இதை தொடர்பாக பதில் சொல்வதற்கு பொதுமக்கள் வந்து பயந்து கூட சூழ்நிலை இருக்கிறது. ஏன்னா தமிழகத்துல வந்து காவல் நிலையத்தில் வந்து தங்களுடைய நண்பன் என சொல்லக்கூடிய இந்த சூழ்நிலையில இவர்கள் அனைவரும் பொதுமக்கள் தங்களுடைய பதிலை நடந்த உண்மைகளை சொல்வதற்கு பயந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் இருக்கிறது. அப்போ அவங்களை பொதுமக்களிடம் நேரடியாக சென்று விசாரணித்த போது விசாரணையில் அவங்க என்ன தெரிவித்தாங்கன்னா இதே போன்ற காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்று எந்த வழக்குகளும் இல்லாத சிறுவர்களை திடீரென காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்று அவர்கள் பற்களை புடுங்கப்படுகிறது. இது தொடர்பாக வெளியே சொன்னால் அவர்கள் மீது கஞ்சா வழக்கில் பதிவு செய்து அவர்கள் வெளிவர முடியாத அளவிற்கு மிகப்பெரிய தண்டனை வழங்கப்படும் என தெரிவித்து வருவதாக கூறுகிறாங்க பொதுமக்கள். இந்நிலையில சற்று முன் வந்து நெல்லை மாவட்டம் கல்லிடைக்குறிச்சியில ஒரு பகுதியில வந்து ஒரு இளைஞர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர் வீட்டிற்கு நேரடியாக சென்று கேட்டபோது அவர்கள் வீட்டில் இருந்தவர்கள் ஊடகங்கள் சொன்னோடனே அவர்கள் திருப்பினால் காவல்துறையினர் உங்களிடம் பேசக்கூடாது என்று தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல யாரும் வந்து தங்களுடைய வாக்குமூலத்தை பதிவு செய்யக்கூடாது என்று காவல்துறை தங்களிடம் தெரிவித்துள்ளார்கள். நாங்கள் நடந்த விஷயத்தை கெட்ட கனவாக மறந்து விட்டோம். மீண்டும் ஊடகங்கள் எங்கள் பகுதிக்கு எங்களை மீண்டும் வந்து எங்களிடம் விசாரணைக்க வேண்டாம் என அவர்கள் குடும்பத்தினர் ஒவ்வொரு மனவேதனில் இருக்கிறார்கள். திரும்ப அவர்களிடம் பேசிய போது அவர் சொல்கிறார்கள், காவல்துறையினர் ஒவ்வொரு வீடு வீடாக வந்து காவல் நிலையத்தால் குறிப்பாக ஏஎஸ்பி மற்றும் காவலர்களால் பற்கள் பிடுங்கப்பட்டு பாதிக்கப்பட்டு உள்ள சூழ்நிலையில
வீடு வீடாக யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருந்தாலும் வீடுக்கு நேரடியாக சென்று நீங்கள் எக்காரத்தை கொண்டு ஊடகங்களுக்கு முன்பாக பத்திரிகைக்கு முன்பாக பேட்டி அளிக்கக்கூடாது. அதே போல எந்த விசாரணையும் நீங்கள் ஆஜராகி காவல்துறைக்கு நடந்த விஷயங்களை வெளியே தெரிவிக்க கூடாது என மிரட்டி வருவதாக தெரிவிக்கிறார்கள். இதே நிலைமை தான் இப்ப தற்போது வந்து அம்பாசமுத்திரம் உள்ள உட்கோட்ட பகுதியில் அனைத்து பகுதியிலும் இளைஞர்களை தொடர்ந்து காவல்துறை மிரட்டும் தோணியில் இறங்கியுள்ளார்கள். இதனால் பாதிக்கப்பட்ட இளைஞர்களோ அல்லது அவர் உறவினர்களோ இது தொடர்பாக உண்மைகளை வெளியே கொண்டு வருவதற்கு பயந்த சூழ்நிலையில் இருக்கிறார்கள். ஜெயா, விரிவான தகவல்களுக்கு நன்றி செல்வராஜ்.